ஐஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து 55வது நாள் நம்மெல்லாம் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். 7 பாடிஸ் 7 உடல்கள், இதை பற்றி தான் கடந்த 5 நாட்களாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ கிங்டம் ஆஃப் நேச்சர், அதில் வந்து பரிணாமத்தை பற்றி, ரெண்டு விதமான பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஹியூமன் கிங்டம், ரெண்டாவது வந்து பார்த்தா தேவா கிங்டம்னு சொல்லி ரெண்டு விதமான எவால்யூஷன், இல்லைனா வந்து அந்த நேச்சர் எப்படி வந்து பரிணாமம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் கிங்டம். ஸோ இதோட எவால்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இல்லை பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மினரல் கிங்டம்லேருந்து பிளான்ட் கிங்டம், பிளான்ட் கிங்டம்லேருந்து அனிமல் கிங்டம், அனிமல் கிங்டம்லேருந்து ஹியூமன் கிங்டம், அதுக்கப்புறம் டிவைன் இல்லைனா சூப்பர் ஹியூமன் கிங்டம் அப்படிங்கிறது தான் அது ஃபைனல் எவால்யூஷனாக இருக்கும். ஸோ இதோட கவர்னிங் லா இல்லைனா வந்து எந்த லா படி அது இயங்குன்னு சொல்லி பார்த்தா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொக்ரெஷன். ஸோ அதோட இயக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் மாஸ்டர்ஸ். ஸோ ரெண்டாவது டைப் ஆஃப் கிங்டம் என்னன்னு சொல்லி பார்த்தா, தேவா கிங்டம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். அதை கூட நம்ம பேரலல் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன வகையான இருக்கும்னு சொல்லி பார்த்தா, ஒரு இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எவால்வ் ஆகுறது அப்படிங்கிறது தான் வந்து பேரலல் எவால்யூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இன்செக்ட்ஸ் இல்லைனா வந்து பேர்ட்ஸ் இல்லைனா ஃபிஷஸ் வந்து ஹியூமன் எவால்யூஷன் பாத்தில் இருக்காது. அந்த மீன்கள் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, அடுத்ததாக வந்து எலிமெண்ட்ஸாக மாறி அந்த எலிமெண்டல்ஸ்லேருந்து அடுத்தது வந்து தேவாஸ் இல்லைனா ஏஞ்சல்ஸாக வந்து பரிணாமம் எடுக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஸ்பிரிட்ஸாக மாறி, ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து ஏஞ்சல்ஸ் இல்லைனா தேவாஸ் அப்படிங்கிறதா மாறும் அது. ஸோ இதுதான் வந்து தேவா கிங்டம் இல்லைனா வந்து ஏஞ்சல் கிங்டம் இல்லைனா பேரலல் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி நம்ம அதையும் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா சோல் எவால்யூஷனில் அந்த ஸ்டேஜஸ், 7 ஸ்டேஜஸையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ஒரு இன்ஃபைனட் சோல்லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்ஃபைனைட் சோல் வரைக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுது. ஸோ அதே மாதிரி வந்து எந்த டைமில் அந்த கர்மாஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கர்மாஸ் கூட இதன் அடிப்படையில் இருக்குது இல்லைனா நம்மளோட செயல்கள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஒரு கம்பாரிசனாக குணங்களின் அடிப்படைகளை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ ஒரு இன்ஃபேன்ட் சோல் பேபி சோல் அதை வந்து ஒரு தமோ குணத்துக்கும், அதோட ரெஃபரன்ஸ் வந்து பாடி லெவல் ஹாப்பினஸ்ல இருக்கும் அப்படின்னும், யங் சோல் அப்படிங்கிறது ரஜோ குணத்துக்கும், மைண்ட் லெவல் அவேர்னஸ்ல இருக்கும்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா மெச்சூர் சோல், ஓல்டு சோல் அவங்க வந்து ஒரு சாத்விக குணத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அவேர்னஸ் வந்து இன்டலெக்ட் லெவலில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டிரான்சென்டல் சோல்ங்கிறவங்க பியூர் சாத்விக குணால் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சோல் கான்சியஸில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனல் லைஃப் டைம்ஸில் வந்து ஒரு இன்ஃபினைட் சோல் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட குணங்கள் நிர்குணால் இருக்கும். நிர்குணங்கிறது குணமற்ற நிலை, அதுதான் வந்து நிர்குணம்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அவங்களோட அவேர்னஸ் வந்து சுப்ரீம் சோல் லெவலில் வந்து கான்சியஸில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொரு எலிவேஷனுக்கு இல்லைனா வந்து ஒவ்வொரு எவால்யூஷனுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லைனா வந்து எந்த கிராஜுவேஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லி பார்த்தா அவங்களோட லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 7 பாடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கல் பாடி, எத்திரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி, காசல் பாடி, புத்திக் பாடி, 7th வந்து நிர்வாணிக் பாடின்னு சொல்லி நம்ம 7 பாடிஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறமா 3 விதமான இறப்புகளை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் பிளைனில், இந்த எர்த் பிளைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடியும் எத்திரிக் பாடியும் வந்து நம்ம இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ்ட்ரல் பாடியோட ஆஸ்ட்ரல் பிளைனில் போயிட்டு அங்கே ஒரு சில காலங்கள் வந்து கழித்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஸ்ட்ரல் பாடிஸை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு, அதாவது மென்டல் பிளைனுக்கு நம்ம போவோம். எந்த பாடியோடன்னு சொல்லி பார்த்தா மென்டல் பாடிஸோட. ஸோ அந்த மென்டல் பாடிஸ்க்கு, மென்டல் பிளைனுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம நம்மளோட லைஃப் டைமில் இந்த உலகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுருக்கோம், நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு எட்டினது என்ன, இல்லைன்னா வந்து அந்த ரிசர்வர் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இதிலெல்லாம் நம்ம வந்து சேகரிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மென்டல் பிளைனில் என்னென்ன நாலேஜஸ் நம்ம சேர்த்துக்கிறோமோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த மென்டல் பாடிஸை ட்ராப் பண்ணிட்டு அந்த மென்டல் பிளைன்லேருந்து அடுத்தது காசல் பிளைன்,
அதுதான் நம்ம வந்து பெர்மனன்ட் ஹோம்னு சொல்லுவோம். அந்த காசல் பிளைனுக்கு போகிறதுக்கு எந்த பாடின்னு சொல்லி பார்த்தா காசல் பாடி, அதுதான் நம்மளோட பெர்மனன்ட் பாடின்னு கூட நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரீஇன்கார்னேஷன் எடுக்கும் போது நமக்கு நான்கு புதிய உடல்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். என்னென்ன பாடிஸ்ன்னு சொல்லி பார்த்தா புதுசாக ஃபிசிக்கல் பாடி, எத்திரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிறக்கெடுக்கும் போது இந்த நான்கு உடல்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். ஸோ இதுக்கு ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைம் நம்ம ஸ்கூலில் எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசல்ட் வரும், ஆனுவல் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், லீவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா? அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னோட காசல் பிளைனில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரிலாம் வேணுமோ அந்த அனுபவங்கள்லாம் வந்து திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து என்னென்ன போகணும் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்பிரிட் கைட்ஸோட உட்காந்து ரொம்ப அழகாக அதை தான் நம்ம வந்து ப்ரீ பர்த் பிளானிங் செஷன் சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம எந்த ஊரில் நம்ம பிறக்க போகிறோம், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி வந்து ஒரு புது ஸ்கூல் பேக் வாங்குவோம், ஒரு பென்சில் கேஸ் வாங்குவோம், நமக்கு புதுசாக வந்து ஒரு யூனிஃபார்ம் வாங்குவோம், புதுசாக வந்து ஒரு ஷூஸ் வாங்குற மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போது நான்கு விதமான பாடிஸ் புதுசாக வந்து கொடுக்கப்படும். ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் பாடி புதுசு, எத்திரிக் பாடியும் புதுசாக இருக்கும், ஆஸ்ட்ரல் பாடியும் வந்து புதிய உடல், அதுக்கப்புறம் மென்டல் பாடியும் வந்து புதிய உடல்கள். இந்த நான்கு உடல்களும் வந்து புதிதாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரீ பர்த் பிளானிங் செஷன்னா என்ன, எத்தனை அடிப்படையில் வந்து அந்த ப்ரீ பர்த் பிளானிங் செஷன் நடக்குது, ஸோ யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகுங்க, நம்மளோட ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட சோல் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாகவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நேற்று வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடினா என்ன, அதுக்கப்புறம் எத்திரிக் பாடினா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை கூட நம்ம வந்து எமோஷனல் பாடின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பாடி என்னன்னு சொல்லி பார்த்தா இதில் தான் நம்மளோட உணர்வுகள் இல்லைன்னா வந்து என்ன மாதிரியான எமோஷன்ஸை நம்ம வச்சுருக்கோம், ஸோ இல்லைன்னா என்ன மாதிரியான ஆசைகளை கூட நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மொத்த தொகுப்பு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது. ஸோ அதற்காக தான் வந்து அதோட நேம் கூட பார்த்தீங்கன்னா எமோஷனல் பாடி அப்படின்னு சொல்லி இன்னொரு நேம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பாடியோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஃபிசிக்கல் பாடி என்ன ஷேப்பில் இருந்துச்சோ இல்லைனா வந்து கடைசியாக உயிர் பிரியும் போது என்ன மாதிரியான ஷேப்பில் இருந்துச்சோ அந்த ஷேப்பு தான் வந்து இந்த ஆஸ்ட்ரல் பாடி கூட எடுத்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து 15 வயசில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, ஒரு பையன் இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா வந்து 40 வயசில் இறந்து போகிறாங்க, இல்லைனா வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோம்னா 65 வயசுல வந்து இறந்து போறாங்கன்னா அவங்க கடைசியா உயிர் விடும் போது எந்த மாதிரியான உடல் கூரை கொண்டிருக்காங்களோ அதே ஷேப்ல தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்டா கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தா இந்த பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் குரோத் இல்லைன்னா வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், ஆனா இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வந்து தேவை கிடையாது. ஆனா எதனால அது வளருதுன்னு சொல்லி பார்த்தா அந்த பிசிக்கல் பாடியோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த பிசிக்கல் பாடி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடிஸோட க்ரோத்தும் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கறது டெத்தை நோக்கி போகும்போது இல்லைனா அந்த பிசிக்கல் பாடி வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட க்ரோத் வந்து அப்படியே வந்து நின்று போயிடும் அதில். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம பிறப்படுக்கும் போது நான்கு புதிய உடல்கள் கொடுக்கப்படும் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த பாடி தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடி எங்கேருந்து வருதுன்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுலேருந்து வருது. ஸோ எப்படி நம்ம அந்த உடலுக்கு வந்து ஆஸ்ட்ரல் பாடி இல்லைனா எமோஷனல் பாடின்னு சொல்கிறோமோ நம்ம அந்த வேர்ல்டை கூட வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அந்த வேர்ல்டை கூட வேர்ல்ட் ஆஃப் எமோஷன் அண்ட் இல்யூஷன் சொல்றோம் நம்ம. ஸோ அந்த ஒரு உலகத்துல தான் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து அங்கேயும் கிரியேட் ஆகும். ஸோ அந்த உலகமே அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுங்கிறது கூட வந்து ஒரு மாயைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல.
ஸோ இதுல இன்னொரு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஸோ சில மதங்கள்ல கூட சொல்லுவாங்க, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம் இல்லைன்னா நரகத்துக்கு போவோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பிளைன்ல இல்லைன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரல் பாடியோட அந்த ஆஸ்ட்ரல் பிளைனுக்கு தான் முதல் முதல்ல அந்த பாடிஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா போகும். ஸோ நம்ம இறக்கும் போது நம்ம பார்த்தது போல ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் டெத், அப்போ வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா பிசிக்கல் பாடி அப்படிங்கிறது டிராப் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா செவன் பாடிஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடிஸை டிராப் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா நல்ல ஒரு ஞானமடைந்த ஆன்மாவாக இருந்தா இமீடியட்டா அதோட எத்திரிக் பாடி அப்படிங்கிறத வந்து உதறி விட்டுரும். அப்படியே எப்படி நமக்கு மேலே வந்து ஏதாவது வந்து தண்ணி பட்டிருக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா கோழிகள் இருக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, தண்ணியில் நனைஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து உதறும், உடம்பு போட்டு உதறும் போது தண்ணி எல்லாம் ஃபுல்லாக செதறும் இல்லையா. அதே மாதிரி வந்து அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த எத்திரிக் பாடியை வந்து உதறும் போது கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி கீழே ட்ராப் ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஆஸ்ட்ரல் பாடி தான் இருக்கும் அது. ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட அந்த ஆஸ்ட்ரல் பிளைனுக்கு வந்து அது போகும் அதில். ஸோ நம்ம நேற்று பார்த்தது போல யாரெல்லாம் ஒரு இன்ஃபேன்ட் சோல் இல்லைன்னா ஒரு பேபி சோல் இல்லைன்னா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து சடனாக உயிர் போகுது இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு எர்த் போன் சோல் நிலைமைக்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த டெத்தை கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட தாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா இந்த உலகம் தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அந்த ஏழு உலகங்கள்ங்கிறது இருக்கிறது தெரியாதவங்களுக்கு, இந்த செவன் பாடி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கிறது தெரியாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறது இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால இங்கேயே எப்படியாவது நம்ம வந்து இருக்க முடியுமாங்கிற ஒரு தாட்டில் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் பாடியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பார்த்துட்டு எந்த வகையிலையும் போக முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆஸ்ட்ரல் பாடியில் போய் ஒட்டிக்குவாங்க அதில். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி என்னாகும்னு சொல்லி பார்த்தா இந்த எத்திரிக் பாடியோட ரேப் இருக்கிறதுனால அதால் வந்து இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன்லேயும் வந்து ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அந்த வெறும் பியூர் ஆஸ்டல் மேட்டரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு எத்திரிக் ரேப்பர் இருக்கிறதுனால அதால் ஆஸ்டல் லெவலுக்கும் போக முடியாமல் ரெண்டுக்கும் நடுவில் இங்கே மாட்டிக்கிட்டு அதோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே இது வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஆன்மாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும், ஓகே நம்ம ஃபிசிக்கல் லெவலில் இங்கே வந்திருக்கோம், தேவையான அனுபவங்களை நம்ம எடுத்துட்டோம், அப்போ இது வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஹையர் வேல்ஸுக்கு போயிட்டு நம்ம காசல் பிளேனுக்கு போகிறது தான் பெர்மனெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எத்திரிக் பாடியை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட நம்ம எல்லாருமே வந்து ஆஸ்ட்ரல் பிளைன் அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம். ஸோ ஆஸ்ட்ரல் பிளைனுக்கு போகிறதுக்கு அப்புறமா நம்ம இறக்கும் போது என்ன மாதிரியான தாட்ஸ்ல இருந்தோம், என்ன மாதிரியான ஆசைகள்ல இருந்தோம், எல்லாம் என்ன மாதிரியான உணர்வு நிலைகள்ல நம்ம இருந்தோம், ஸோ என்ன மாதிரியான நிறைவேறாத ஆசைகள்லாம் இருந்துச்சோ அதே தாட்டோட தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரல் பிளைனுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மனசுல வந்து ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு வஞ்சம், அப்புறம் வந்து இயலாமை, பயம், இந்த மாதிரி உணர்வுகளை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா அதற்கு தகுந்த அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து அதற்கு தகுந்த ஃப்ரீக்குவன்சிஸ் இல்லைன்னா அதற்கு தகுந்த வைப்ரேஷன் தான் வந்து என்னோட ஆஸ்ட்ரல் பிளைனில் போயிட்டு அந்த பாடிஸ் மூலிமா நான் வந்து வெளிப்படுத்துவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா அதற்கு தகுந்த பிளைன்ஸில் தான் நான் வந்து இருப்பேன் அதில். ஸோ அந்த மேல் உலகத்தில் பர்டிகுலராக அந்த ஆஸ்ட்ரல் பிளைனில் வந்து ஏழு அடுக்குகள் இருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏழு அடுக்குகள் இல்லைனா வந்து ஏழு லேயர்ஸுங்கிறது வந்து ஒன் பை ஒன்னாக ஒன்றுலேருந்து ஆரம்பித்து வந்து ஏழு வரைக்கும் அடுக்கடுக்காக இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அப்படி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் தான், எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். நம்மளோட தாட்ஸ் இல்லைனா நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ நம்ம வந்து அந்த லோயர் பிளைன்ஸில் இருப்போம். இல்லை நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், ஒரு லவ், ஒரு கம்பேஷன் அந்த மாதிரி இருக்கும் போது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கும் போது ஹையர் லெவல்ஸில் நம்ம இருப்போம் அதில். ஹையர் லெவல்ஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அடுத்த நாலு லெவல்ஸ் அதில். ஸோ இதில் இன்ஃபேக்ட் வந்து நம்ம மதங்களில் சொல்கிறது மாதிரி வந்து முதல் மூன்று லேயர்கள் தான் நம்ம வந்து நரகம்னு நம்ம சொல்கிறோம், அது அடுத்த நாலு லெவலில் தான் நம்ம வந்து சொர்க்கம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ அது கூட வந்து ரியாலிட்டிங்கிறது கிடையாது. ஏன்னா சொர்க்கம் நரகம் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை நம்ம வாழ்கிறோம், நம்மளோட உணர்வு, நம்மளோட எண்ணம், நம்மளோட சொல், நம்மளோட செயல் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப், இந்த ஃபிசிக்கல் லைஃப் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட வாழ்க்கையும் நமக்கு இங்கே தான் இருக்கும். ஹையர் வேல்ஸில் பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு மாயை தான்.
நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மளோட ஆசைகள் வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கு, நம்ம எந்த லெவல்ல சோல்ல இருக்கோம், எந்த லெவல் ஆஃப் சோல் எவால்வேஷன்ல இருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து அங்கேயும் கூட வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறது வந்து நடக்கும் அதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட உணர்வு நிலை வந்து நம்ம முதல்ல பார்த்தது போல வந்து ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு வஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸில் தான் நம்ம வந்து இருப்போம் நம்ம. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான தாட்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ நம்மளோட உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். நம்ம சொன்னது போல அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்தா வேர்ல்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதற்கு தகுந்த சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும், அதற்கு தகுந்த சூழ்நிலைகள் தான் நம்ம இருக்கும், அதற்கு தகுந்த மனிதர்கள் தான் வந்து நம்ம சந்திப்போம் இதில். இதே இது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஒரு லவ் அண்ட் கம்பேஷனோடு இருக்கும் போது அந்த ஹையர் பிளைன்ஸில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதற்கு தகுந்த சரௌண்டிங்ஸ் தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதில் இன்னொரு உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு ரியாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு மெச்சூர் சோல் லெவலில் இல்லை ஒரு ஓல்டு சோல் லெவலில் இல்லைனா இறக்கும் போது நல்ல ஒரு பக்குவமான மனநிலைமையில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆஸ்ட்ரல் பிளைனில் வந்து கொஞ்சம் டைம் தான் வந்து அவங்க செலவழிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான மேஜர் டைம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா அடுத்த பிளைனான மென்டல் பிளைனில் மென்டல் பாடிஸோடு அவங்க வந்து இருப்பாங்க அவங்க. ஸோ இதே இது வந்து ரிவர்ஸில் வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் ஒரு லோ லெவலில், லோ லெவல்னு சொல்லக்கூடாது, சோல் எவல்யூஷன் பாத்தில் வந்து ஒரு இன்ஃபேன்ட் சோல் லெவலில், ஒரு பேபி சோல் லெவலில், ஒரு யங் சோல் லெவலில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து தன்னோட உடல் சார்ந்து, தன்னோட மனம் சார்ந்து, தன்னோட இன்டெலெக்ட் செவலில் சார்ந்து இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய வந்து உலகத்தில் உள்ளதெல்லாம் தன்னால் அனுபவிக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும், புலன் சார்ந்த இன்பங்கள் வந்து சார்ந்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட உணர்வு நிலையோட இப்படிப்பட்ட ஆசைகளோட இருக்கும் போது இவங்களோட டைம் வந்து எங்கே நிறையா செலவாகும்னு சொல்லி பார்த்தா ஹாஸ்டல் பிளைனில் தான் அவங்களோட டைம்ங்கிறத வந்து நிறையா வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மென்டல் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து அதிக லெவலில் டெவலப் ஆகியிருக்காது, அதனால் அவங்க மென்டல் பிளைனில் வந்து எவ்வளோ மினிமலாக டைம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக காசல் பிளைன் அப்படிங்கிறதுக்கு போயிடுவாங்க அதில். நீங்க அடுத்த கேள்விகள் கேட்கலாம் அதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட எப்பப்பெல்லாம் நம்ம வந்து உயிரோடு இருக்கும் போது போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு வகையான வழிகளில் வந்து நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது நடக்கும் நமக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா சொல்றோம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து தியானம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியானம் பண்ணும் போது நமக்கு என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த எண்ணங்களை கம்மி பண்ணி கம்மி பண்ணி நம்மளோட வில் பவர்னால மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நோ தாட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு நம்ம போவோம் நம்ம. அது நமக்கு தெரியும், சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பார்க்கும் போது டீட்டெயில்டாக ஒரு 4 நாள் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எண்ணமற்ற நிலைகளுக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜிஸ் அந்த பிரபஞ்ச சக்தி இல்லைனா அந்த விஸ்வசக்திங்கிறது வந்து நமக்குள்ளே வந்து ஃப்ளட் ஆகும். ஸோ அது கூட நம்ம நேற்று பார்த்துருந்தோம், அந்த எனர்ஜிஸோட மொத்த தொகுப்பு வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தா செகண்ட் பாடியான எத்திரிக் பாடி இல்லைனா எனர்ஜி பாடிஸில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நேற்று பார்த்தோம் நம்ம. ஸோ இப்படி ஃப்ளட் ஆகும் போது தான் நமக்கு தெரியும். நமக்கு சமயத்தில் சில பேர் வந்து அனுபவத்தில் வந்து தலை ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு லாக் பொசிஷனில் இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம். ஸோ சில சமயத்தில் வந்து பார்த்தோம்னா உடம்போடு இருக்கமா அப்படிங்கிறது கூட நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், தக்கையாக இருக்கும், உடம்பே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜிஸோட ஃப்ளட்டிங் வந்து எனர்ஜி பாடிஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நிலை என்னாகும்னு சொல்லி பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து எனர்ஜி பாடிஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து ஃபில்லாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸில் ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போகிறதுக்கு தகுந்த அளவுக்கு எனர்ஜிஸ் கிடைச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா நம்மளோட பாடிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்னு சொல்லி நான் வீடியோவில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தலை வந்து இப்படி முன்னே பின்னே இப்படி போகிற மாதிரி ஆடுற மாதிரியான உணர்வு நமக்கு கிடைக்கும், எல்லாம் தலை வந்து அப்படியே சுற்றுற மாதிரியான உணர்வுகள் கிடைக்கும் நமக்கு. ஸோ இல்லைனா உடல் அப்படி கூட வந்து ஃபுல் பாடி கூட அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு போகிற மாதிரியான உணர்வு கிடைக்கும், இல்லை ஃபுல் பாடியுமே வந்து சுற்றுற மாதிரியான உணர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சிம்டம்ஸ் கிடைக்குதோ அவங்க என்ன உணர்ந்துக்கலாம்னா ஆஸ்ட்ரல் பாடி வந்து எனர்ஜிஸை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸில் எனர்ஜிஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்கு விட்டு வெளியில் போகும் அது. ஸோ இது வந்து ஒரு டைப், அது இல்லைனா வந்து ஒரு மெத்தடில் அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வெளியில் போகும்.
ரெண்டாவது மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம நார்மலா மெடிடேட்டரா இல்லாம இருக்காங்க, பட் ஆனா ஓரளவுக்கு அவனோட ஆன்மீக ஞானம் இருக்கு, ஓரளவுக்கு ஒரு முதிர்ந்த ஆன்மாக்களா இருக்காங்க, ஒரு மெச்சூர் சோல் லெவல்ல இல்ல ஒரு ஓல்டு சோல் லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் போது மைண்ட் ஆஃப் ஆகும் இல்லையா, அப்போதான் நமக்கு வந்து தூக்கத்துல கூட நம்மளால வந்து விஸ்வசக்தி இல்லைன்னா வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை கூட நம்மளால உள்வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும் போது சேம் பிரின்சிபல் தான், அவனோட எனர்ஜி பாடிஸ் வந்து ஓரளவுக்கு ஃபில் அப் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த பாடியான ஆஸ்ட்ரல் பாடிஸ்ல எனர்ஜிஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவனோட ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது உடலை விட்டு வெளியில போகும். ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது எதற்காக உடலை விட்டு போகுதுன்னு சொன்னா, மூன்று ரீசனுக்காக வெளியில போகும் அதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்தரா எனர்ஜிஸ் வந்து உள்வாங்கிறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரியும் எனக்கு கீசா பிரமிட்ல வந்து நிறைய எனர்ஜிஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்னோட ஆஸ்ட்ரல் பாடி என்னோட வில் பவர் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிசா பிரமிட்ல போயிட்டு தேவையான எனர்ஜிஸை வந்து, ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரமிட்ஸில் வந்து ரொம்ப ஹை எனர்ஜிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பிரமிட்குள்ளே போயிட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணிட்டு திரும்பவும் வரும் அதில். ஸோ அது ஒரு அனுபவத்துக்காக. ரெண்டாவது வந்து மல்டி டைமென்ஷன், அடுத்தடுத்த டைமென்ஷன்களுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஞானத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காக போகும். ஸோ ஒரு சில சமயத்தில் ரிலாக்ஸேஷனுக்காக கூட போகும் அதில். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி நம்ம உடலை விட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள்ங்கிறது வந்து ரெண்டு. ஃபஸ்ட்டு வந்து தூக்கத்தின் போது நமக்கு வந்து மைண்டு காமாக இருக்கும் போது நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போகும். நம்ம வந்து விழிப்புணர்வோட தியானத்தில் அதுதான் வந்து தூங்காமல் தூங்குவதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கண்டிஷன்லையும் எனர்ஜி பாடிஸ் ஃபில்லப் ஆகி சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ஆஸ்ட்ரல் பாடிஸில் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வெளியில் போகும். இந்த ரெண்டு மெத்தடில் எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு, மூணாவது வந்து ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து ஞானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு, மூணாவது வந்து ரிலாக்ஸேஷனுக்கு. ஸோ இந்த மூன்று பர்பஸுக்காக தான் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ் மூலயமா நம்ம உயிரோடு இருக்கும் போது நடக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் போது நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் நடுவில் வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதில் சில்வர்னு சொல்லுவோம், சில்வர் கலரில் இருக்கும் அது. ஸோ அதற்கு பேர் தான் நம்ம நேற்று பார்த்தது போல் எத்திரி கார்டு, இல்லைனா வந்து சில்வர் கார்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அது. ஸோ உயிரோடு நம்ம உடல் இருக்கிற வரைக்கும் என்னாகும்னு சொல்லி பார்த்தா, நமக்கும் அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம்னா வந்து சில்வர் கார்டு, இல்லைனா வந்து எத்திரி கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே இது அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா இந்த சில்வர் கார்டு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆஃப் ஆயிரும் அதில். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது திரும்ப நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்குள்ள வராது மாஸ்டர்ஸ். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கூட நான் வந்து சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஒரு சோல் எவல்யூஷன் பாத்தில் வந்து ஒரு இன்ஃபேன்ட் சோல் லெவல் இல்லைன்னா வந்து ஒரு யங் சோல் லெவல் இல்லைன்னா ஒரு பேபி சோல் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு அந்த அளவுக்கு வந்து அனுபவத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் அப்படிங்கிறது வந்து இருக்காது இதில். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈவன் தோ அந்த எனர்ஜி பாடியில் இல்லை அந்த எத்தனிக் பாடியில் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைச்சி ஆஸ்ட்ரல் பாடியில் கூட நமக்கு வந்து எனர்ஜி கிடைச்சா கூட அந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கு வந்து போதுமான ஞானம் இல்லாததுனால அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுக்கு கூட அந்த மூணு பர்பஸ்க்காக போகாம அந்த ஆள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பக்கத்திலே தான் வந்து அமர்ந்திருக்கும் அதுல. எப்பன்னா அந்த விழிப்பு அந்த பிசிக்கல் பாடி வந்து விழிக்கிற வரைக்கும் பக்கத்துல தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஏன்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ற அளவுக்கு அதற்கான ஞானம் அப்படிங்கிறது வந்து இருக்காததுனாலதான் பக்கத்திலேயே வந்து உட்கார்ற மாதிரியான சிச்சுவேஷனுங்கிறது ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரல் பாடியினை பத்தி முக்கியமான பாயிண்ட் அதுல. ஸோ இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஒவ்வொரு பாடிஸும் ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஹெவி டென்ஸான பாடி, அதை தான் நம்மளால் வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்ததான ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லெஸ் டென்சிட்டியில் இருக்கும். அதுக்கப்புறமா மென்டல் பாடி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். காசல் பாடிங்கிறது அதை விட இன்னும் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதில். ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி வந்து அந்த 7-7 ஆஸ்ட்ரல் பிளைன்ஸ்ல மட்டும்தான் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனுங்கிறது இருந்துகிட்டு இருக்கும்.
ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அந்த பேரலல் எவல்யூஷன் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து நேச்சர் ஸ்பிரிட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏஞ்சல்ஸ் ஆர் தேவாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே வசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹையர் ஆஸ்ட்ரல் பிளைன்ஸில் தான் வசிப்பாங்க அவங்க. ஹையர் ஆஸ்ட்ரல் பிளைன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 4, 5, 6, 7 அப்படிங்கிறதுலாம் வந்து ஹையர் ஆஸ்ட்ரல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம் நம்ம. ஸோ இதில் நமக்கெல்லாம் ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன், இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் முழுக்க ஒரு ஃபுல் சுற்று சுற்றிட்டு திரும்பவனோட உடலுக்குள்ளே வரத்துக்கு வந்து எவ்வளவு டைம் எடுக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 2 நிமிஷம் 30 செகண்ட் மட்டும்தான் ஆகும் அதில். அதாவது 2 நிமிஷத்தில் வந்து நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி இந்த உலகத்துக்கு எந்த மூளைக்கு வேணாலும் போயிட்டு திரும்பவும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளோட உடலுக்கு திரும்ப வர்றதுக்கு வந்து வெறும் 2.5 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போனா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் சில சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து திடீர்னு டச் பண்ணுறோம் இல்லைனா சத்தம் போட்டு எழுப்பிடுறோம்னா சடனாக ஒரு ஜெர்க் வரும் இல்லையா, அது என்ன ரீசன் சொல்லி பார்த்தா நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி உள்ளுக்குள்ளே வந்து செட்டில் ஆகக்கூடிய டைம் தான் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் போது தான் அந்த ஜெர்க்குங்கிறது ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, ஸோ ஒருத்தரை வந்து எழுப்பும் போது வந்து ஒரு அதிர்ச்சியை எழுப்பக்கூடாது, பர்டிகுலராக வந்து அந்த குழந்தைங்களை எழுப்பும் போது கூட ஒரு 20 வயசு பையன் 21 வயசு பையனாக கூட இந்த டீனேஜர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி போகிற சுச்சுவேஷன் இருக்கவங்களை கூட நம்ம வந்து திடீர்னு ஒரு சத்தம் போட்டு எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட்லேருந்து தாண்டி அவங்க அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து வெளியில் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சமயத்தில் வந்து ஷாக் மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு, ஸோ சடனாக வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து நமக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அந்த ப்ராப்பர் டைம் கொடுக்கலனா அது வந்து டிஸ்லோகேட் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளை கூட நமக்கு வந்து சமயத்தில் உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களாக இருக்கட்டும் எழுப்பும் போது ஒரு தன்மையாக மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அவேர்னஸ் வந்து மெல்லிய குரல்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை சொல்லி அழைக்கிறோம் எக்ஸ்ன்னு சொன்னோம்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும் போது அவங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் அந்த கான்சியஸ்னஸை வந்து ரீகெயின் பண்ணும் போது அந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ் வந்து ஈவன் தோ ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தா கூட நம்மளோட பாடிக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் ஆகி ரியலைன் ஆகிறதுக்கப்புறம் மெதுவாக அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கான நம்ம டைம் ஸ்பேஸ் நம்ம கொடுப்போம் மாஸ்டர்ஸ். இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியதையும் நான் சேர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ரியாலிட்டியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞானத்தை நம்ம சேர்த்துட்டு வரும்போது மட்டும்தான் அதற்கான முழு பயனை அடைய முடியும். இல்லைன்னா வெறும் கேள்வி ஞானமாக மட்டும்தான் அது அமையும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பாயிண்ட்ஸையும் நான் வந்து சொல்லிட்டு வரேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரல் பாடி இல்லைனா அந்த எமோஷனல் பாடி அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து முழுமை அறையும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரோட 14வது வயசுலேருந்து ஆரம்பித்து 21வது வயசில் வந்து அது முழுமையாக வந்து வளர்ச்சிங்கிறது அடையும் அது. ஸோ இதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூசைட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்ட்ரல் பெயினுக்கு வந்து போகாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று பார்த்த ரீசன் தான். என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா அந்த எத்திரிக் மேட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடியில் சுற்றினதுக்கு அப்புறமா அது வந்து ஃபிசிக்கல் பிளைன்லையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த எத்திரிக் மேட்டர் ரேப்பிங்கில் இருக்கிறதுனால ஆஸ்ட்ரல் பிளைனுக்கும் போக முடியாமல் இங்கேயே வந்து பார்த்தோம்னா அந்த எர்த் போன் சோல்ஸாக வந்து சுற்றிட்டு அலையும் அதில். இன்னொரு முக்கியமானது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து பித்ருக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வழிபாடுகள் செய்வோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் நம்ம வந்து தமிழில் வந்து தேவசம்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து பூஜைகள் செய்வோம் நம்ம. ஸோ அவங்கள்ட்ட நிறைய பேர் கூட நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளோட தாட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இங்கே பண்ணக்கூடிய பூஜைகள்னால அவங்க மனசு சந்தோஷப்படும், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்டான சோல்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு மெச்சூர் சோல் லெவலில் ஒரு ஓல்டு சோல் லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க இறப்பை முடிச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக அவங்க வந்து ஆஸ்ட்ரல் வேல்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சோண்டு டூரேஷனை எடுத்துக்கிட்டு காசல் பிளைன் போய் இது மென்டல் பிளைன் போயிட்டு அதுக்கப்புறம் காசல் பிளைன் போயிடுவாங்க. ஸோ இதை விட இன்னும் வந்து எண்ட் ஆஃப் த ஓல்டு சோல் லெவலில் இல்லைனா வந்து ஒரு டிரான்சிடென்டல் சோல் லெவலில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளைன்ஸ்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிட்டு புத்திக் பிளைனுக்கும் நிர்வாணிக் பிளைனுக்கும் அவங்க போயிடுவாங்க. ஆனால் இந்த லோ லெவல் சோல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபான்ட் சோல் இல்லைனா பேபி சோல் பர்டிகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த முழுமையான ஞானம் இல்லாததுனால அவங்க இந்த கீழ் உலகத்திலேயே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு. ஸோ எதிர் வந்து அந்த எத்திரிக் மேட்டர் ரேப்போட சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து மேல் உலகங்களுக்கு போகிறதுக்கான நாலேஜுங்கிறது இருக்காது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெத்தை கூட வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் மட்டும்தான் ஒரு ரியாலிட்டி இருந்துக்கிட்டு, அவங்க இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க மேலே உள்ள பாண்டேஜ்னால இங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தா, மேற்கொண்டு நம்ம அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு வந்து பூஜைகள் செய்கிறது இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, இன்னும் அவங்களோட நம்ம வந்து எமோஷனலாக ரொம்ப அட்டாச் ஆயிரும் அதில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ரியாலிட்டி, நம்ம மேலே இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் நம்ம இந்த பிசிக்கல் பிளேன்லே அட்டாச் ஆகிட்டு அடுத்த லெவல் ஆஃப் எவல்யூஷன் போகிறதுக்கு வந்து வழியே தெரியாமல் இங்கேயே எர்த்போன் சோல்ஸாக பல ஜென்மங்களாக வந்து பல நாட்களாக வந்து பல வருஷங்களாக வந்து இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இது கூட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலில் பார்த்தோம்னா, யாரெல்லாம் பூஜைகள் வந்து இறந்தவங்களுக்கு செய்கிறாங்களோ அது வந்து பெரிய கர்மாசது, ஏன்னா அவங்களோட சோல் எவாலுவேஷனுக்கு வந்து நம்ம ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் நமக்கு வந்து வரணும் மாஸ்டர்ஸ் இதுல. ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரல் பாடி இல்லைனா வந்து எமோஷனல் பாடின்னு சொல்றோம், மூன்றாவது உடல் இது. அடுத்தது நான்காவது உடல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மென்டல் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம மென்டல் பாடி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான்காவது உடல் இது வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய ரீசனிங் ஸ்கில் இல்லைன்னா வந்து நம்மளோட திங்கிங் எபிலிட்டி இல்லைன்னா நம்மளோட இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோ, எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி ஆயிருக்கோ, அதை பொறுத்து நம்மளோட மென்டல் பாடிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃபேண்ட் சோல் இல்லை ஒரு பேபி சோல் இல்லைனா வந்து ஒரு யங் சோல் கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் யங் சோல்லே ஒரு ஹையர் லெவலில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு மென்டல் பாடிஸ்ங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பர்டிகுலராக இந்த இன்ஃபேன்ட் சொல்லாக இருக்கட்டும், இந்த பேபி சொல்லாக இருக்கட்டும், அவங்களோட மென்டல் பாடிஸ்ங்கிறது வந்து டெவலப் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு பனிமூட்டை மாதிரி இருக்கும் அதில். இதே இது ஒரு நல்ல ஒரு ஓல்டு சோல் இல்லை ஒரு மெச்சூர் சோல் லெவலில் இருக்காங்க, அவங்களோட இன்டலெக்டாக இருக்கட்டும், அவங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து டெவலப் ஆகிருக்கும் போது அவங்களோட மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியர் அவுட்லைன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம படத்தில் பார்த்தா தெரியுது இல்லையா, அவங்களுக்கு கை கால்கள் இந்த மாதிரி இருக்கிறதான் வந்து ஒரு கிளியரான அவுட்லைன் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லி டெவலப்டாக இருக்கும். யாருக்குன்னா ஒரு மெச்சூர் சோல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓல்டு சோல் லெவலில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ மென்டல் பாடி இல்லைன்னா வந்து அந்த மென்டல் எபிலிட்டி வந்து எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி பார்த்தா, யாரால வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு பிகர் பிக்சர், மறுபடியும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மாஸ்டர்ஸ், இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோங்கிறத வந்து பொறுத்து கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணிருக்காரு, இல்லைன்னா ஒருத்தர் வந்து போஸ்ட் டாக்டரேட் பண்ணியிருக்காருன்னா அந்த லெவலுக்கு வந்து மென்டல் பாடி டெவலப் ஆயிருக்காங்கன்னு கேட்டோம்னா, படிப்புக்கும் இந்த மென்டல் பாடி டெவலப்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலாக கிடையாதுன்னா ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஏன்னா ஓரளவுக்கு நம்ம படிக்கும் போது சொசைட்டிலேருந்து பழகும் போது நம்மளோட மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அதற்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே வழிய, இந்த மென்டல் பாடி அப்படிங்கிறதோட அவுட்லைன் வந்து நம்ம என்ன டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ சில பேர் நம்மளாம் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய அரசியல் தலைவர்கள், காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்களெலாம் கலைஞர் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் போய் ஒரு பெரிய லெவலில் படிக்கலாம் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மென்டல் பாடியோட டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபுல்லி வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்டாக இருக்கும் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ அதனால வந்து மென்டல் பாடிக்கும் நம்ம படித்ததுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இந்த மென்டல் பாடி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஈவன் வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட இன்னும் லைட்டாக இருக்கும், லைட் டென்சிட்டியில் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மென்டல் பாடி அப்படிங்கிறது எப்போ டெவலப் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹியூமன் லைஃப்பில் வந்து 21 வயசுலேருந்து ஆரம்பித்து 28வது வயசில் வந்து அது நிறைவுக்கு வரும் அதில். ஸோ மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து நடக்கும் அதில். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த ப்ராமினெண்ட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுமான்னு கேட்டால், அது அகெயின் வந்து சோலோட எவல்யூஷனை டிபெண்ட் பண்ணி எய்தர் வந்து ஒரு புகை மூட்டமாக இருக்கிறதும் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்கிறதும் இந்த சோல் எவல்யூஷனை பொறுத்திருக்கும் மாஸ்டர்ஸ் இதில். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் பாடி, மென்டல் பாடி. ஸோ டைம் ஆகிறதுனால நம்ம இதோட நம்ம நிப்பாட்டிட்டு நாளைக்கு மென்டல் பாடிஸில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு அடுத்ததான 5வது பாடியான காசல் பாடியை நம்ம வந்து நமக்கு பார்ப்போம்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு காசல் பாடியை முடிச்சதுக்கு அப்புறமா புத்திக் பாடி நிர்வாணிக் பாடியை வந்து மண்டே பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மண்டே இன்னைக்கு வைண்டப் பண்ணுவோம். மண்டே இன்னைக்கு நம்ம கேள்வி பதில்களும் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கோம் மாஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம் மாஸ்டர்ஸ்.